கஜானனம் பூதகணாதி செய்வம் கவித்தச்சம்பு பலசார பக்ஷிதம் உமாசூதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து இந்த குரு பயிற்சி மாதிரியோ இல்லை சனிப்பயிற்சி மாதிரியோ ஒரு ஒரு ராசிக்கும் வந்து தனித்தனியாக மிக நீளமான பலன்களாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்கிறதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாதுங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் வந்து சாயா கிரகங்கள் ஏன்னால் எப்பேற்பட்ட ஆலையும் கவித்து விட்டுரும் ஏமாத்திவிடும் அதனால தான் இந்த ராகு கேதுக்கள் வந்து பயிற்சியாக போகக்கூடிய ராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான தான் கொடுக்கும் அப்படிங்கிறதால மிக முக்கியமான பயிற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக தான் பழங்களை சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம எஸ்கே கிரியேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தினம் தினம் பயனுள்ள ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் காத்துட்ருக்கு இப்போ ராகு கேது பயிற்சி பழங்களை பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் வர்ற ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி நடக்குது இதில் ராகு சிம்மராசியில் இருந்த கடகத்துக்கும் கேது கும்பராசியில் இருந்த மகரத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க பொதுவாகவே எந்த ஜோதிடருக்குமே வந்து இந்த ராகு கேதுக்களோட பலனை எடுத்து சொல்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக அது அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும் அதனால தான் இதை நிழல் கிரகம்னு சாயா கிரகம்னு சொல்கிறாங்க அதனால் ராகு கேதுகளோட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பலன்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பொதுவாக பெரிய பலன்களை சொல்ல மாட்டாங்க ராகு எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்து பயிற்சி ஆகிறாரோ கேது எந்த கிரகத்தோடு போய் பயிற்சி ஆகிறார் ஆக போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை தான் கொடுப்பாங்க இப்போது குரு பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் சனிப்பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல மனுஷனையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு கணக்கு போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பொதுவான பழங்களை சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கடகராகவும் மகரக்கேதவும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பழங்களை செய்வாங்கன்னு பார்ப்போம் இப்போ ரிஷபராசியை எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாவது ராசியாக வர்றதுங்கிறது வந்து இந்த ரிஷபராசியை சொல்லுவாங்க இந்த ரிஷபராசிக்கு கேது என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா இவ்வளவு நாளாக ராகு வந்து நாலாம் இடத்துல இருந்தார் இப்போ மூணாம் இடத்துக்கு ஆகிறார் அப்போது ராகு வந்து மூணு ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல இருந்தால் யோகம்னு சொல்கிறாங்களே அப்போ ராகு மூணாம் இடத்துக்கு வர்றது யோகம் தானே அப்போ ராகு யோகத்தை தான் செய்யும் எப்படின்னா இந்த பேங்க்கில் கொண்டு போய் நகையெல்லாம் அடமான வச்சுருப்பாங்க பாருங்கள் அதையெல்லாம் மீட்டிட்டு வரணுங்கிறதுக்கான டைம் அதே சமயம் வீடு தேடி புதுசாக நகை நட்டுலாம் வந்து சேரணுங்கிறதுக்கான டைம் ஒரு சிலர் பொம்பளை பிள்ளையவே வச்சுருப்பாங்க இன்னும் நகை நட்டுலாம் சேர்த்தாமல் இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பவுன் எடுக்கிறதுக்கான நேரம் கைக்குடி வரும் கடன் வாங்கியாவது பவுன் எடுத்து ஆகணுங்கிற டைம் கண்டிப்பாக வரும் ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து அப்படி நல்லபடியான யோகத்தை தான் செய்ய போகிற இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பத்தாவதுக்கு அஷ்டமத்து சனி வேறு நடக்கிறதால ஊரில் எல்லோரும் உங்களை கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் ஒன்றும் இல்லை கடன் திருப்பி கட்டிடலாம் பயப்படாதீங்க அப்போது கடன் கிடைக்குமானால் கண்டிப்பாக கடன் கிடைக்கும் கடனை திருப்பி அடைச்சிடலாம் அதே சமயம் முடிஞ்சளவுக்கு கடனை வந்து தேவையில்லாத விஷயத்துக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துறது நல்லது ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு தம்பி தங்கச்சிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அமைப்பு கண்டிப்பாக இருக்குது மற்றபடி ராகு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் யோகத்தை தான் செய்யும் சரி இப்போது கேது என்ன பண்ணுவார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கேது என்ன பண்ணோன்னா கேது வந்து பத்தில் இருந்து இப்போது ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி இந்த ஒன்பதில் கேது இருந்து வர்றதுங்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப நாளாக இந்த கோயில் கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் இப்போ போயிட்டு வர்றதுக்கான டைம் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கேது வந்து பத்தாம் இடத்துல இருந்து விலகிறதே பெரிய விஷயம் இந்த பத்தாம் இடத்துல கேது நிற்கிறத விட ஒன்பதாம் இடத்துல நிற்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆன்மீக பலம் நல்லபடியாக இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் நிறையா பண்ணதுக்குவீங்க கேது ஒன்பதில் நிற்கிறதால தகப்பனார் வழியில் சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ஒன்று ரொம்ப பெருசாக பாதிக்க பாதிக்காது ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ராகு பயிற்சி வந்து பாசிட்டிவாக இருக்குது கேது பயிற்சி வந்து அவ்வளவு பாசிட்டிவாக இல்லைனாலும் நெகட்டிவாக இல்லைன்னு சொல்லலாம் அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி ஒரு யோகமான பயிற்சியாக தான் இருக்கும் பரிகாரம்னு பார்த்தா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிள்ளையார தரிசனம் பண்ணுங்கள் அதே சமயம் அஷ்டமதிச்சினை நடக்கிறதால ஆஞ்சநேயர் வழிபாடு அமைதியை தரும்னு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கிரகங்களும் எந்த கிரகத்தோடு போய் பயிற்சி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பழங்களைத்தான் செய்வாங்க அதனால் இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன் தாங்க அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி